Hi friends, welcome to Bhavani Aari Creatives. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டூ ப்ளவுஸஸ் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தேன், அதில் வந்து ஒரு ப்ளவுஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்டு சுப்ரியா பண்ணியிருந்தாங்கன்ட்டு, இன்னொரு ப்ளவுஸு நாங்கள் பண்ணது. ஸோ இதை ரெண்டுமே வந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைனோட சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண ப்ளவுஸு. இது வந்து டூ லைன்ஸ் ஜெர்ரி அண்ட் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீடு. இது வந்து ஒரு 5 நம்பர் பீடையும் அதை சுற்றி வந்து பீட்ஸ்லேயே வந்து ஒரு 8 மாதிரி பொசிஷனில் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் சுகர் பீடு அண்ட் அதே மாதிரி ஒரு 4 நம்பர் பீட்டில் ஒரு ஃப்ளவர் மாதிரி அதை ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுகர் பீட்டில் வந்து ஒரு லைன்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டு ஸ்டோனை சுற்றி ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். சாரீ வந்து க்ரீன் கலர். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்டோனு கோல்டு கலர் ஸ்டோனும் க்ரீன் கலர் ஸ்டோனும் மாற்றி மாற்றி வந்து ஆல்டர்னேட்டிவாக பண்ணியிருந்தேன். சாரீ வந்து உங்களுக்கு காட்டுறேன். சாரீ வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து சாரீ. ஸோ அதோட மேட்சிங் தான் வந்து இந்த ப்ளவுஸு. ஸோ ஹேங்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் வந்து இந்தமாதிரி ஸ்கேலப் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் வந்து நான் ஹேங்கிங்ஸ்க்கும் இதேமாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இப்படி போட்டிருந்தேன். நெக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப் கொண்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பேக் நெக்கு. ஹேண்டு வந்து இதோ காட்டுறேன் பாருங்கள், இதோ ஸ்கேலப் டைப்பு. ஸோ ரெண்டு லைன் ஜெர்ரி அண்ட் சுகர் பீடு, 4 நம்பர் பீடு சுகர் பீடு. உள்ளே கொடுத்துருக்கிறது வந்து ஆன்டிக் பீடு. அதுக்கப்புறம் இந்த டாட்ஸ் மாதிரி தொங்கணும் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ இது மாதிரி வந்து கொஞ்சம் அந்த கம்பல் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கம்பல் மாதிரி பண்ணியிருக்கேன். ஜும்கா டைப் மாதிரி, ஜும்காஸ் கிடையாது சாரி, ஒரு கம்பல் மாதிரி, ஒரு விசிறி கம்பல் மாதிரி. அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி டாட்ஸ் அந்த 7 நம்பர் வச்சு 4 நம்பரில் வந்து 7 ஃப்ளவர் மாதிரி அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு பொட்டு மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 4 நம்பரில் ஒரு 7 பீடு அதாவது வச்சுட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஹேண்டு. ஸோ அடுத்து வந்து ஃப்ரெண்ட் நெக் பார்ப்போம். ஃப்ரெண்ட் நெக் வந்து அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து பா மாதிரி வேணும்க்கா பாக்ஸ் ஷேப்பில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பா மாதிரி வந்து போட்டிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் ஜெர்ரி. நான் எப்படி பேக்கில் பண்ணியிருந்தனோ அதே தான், 2 லைன்ஸ் ஜெர்ரி அண்ட் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் 5 நம்பர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட். இதை வச்சே கூட நம்ம வந்து இந்தமாதிரி சிம்பிளான ஒர்க் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த டிசைன்ஸு. ஸோ கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா சீக்கிரமாக பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம இன்னொரு ப்ளவுஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது ப்ளவுஸு. இவங்க ரெண்டு பேர் வந்து சிஸ்டர்ஸ் எங்கிட்ட கொடுத்துருந்தவங்க. க்ரீன் ப்ளவுஸ் வந்து அவங்க அக்காவுது, பிங்க் வந்து அவங்க தங்கச்சிது. ஸோ இப்போ நம்ம இது வந்து அவங்க சிஸ்டருக்கு வந்து கொஞ்சம் சின்ன ப்ளவுஸு. ஸோ டம்மியில் வந்து பிடிக்கல, கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது. நான் அட்ஜஸ்ட் பண்ணி பின் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது அவங்க அக்காவுக்கு வந்து நிறைய பீட்ஸ்லாம் வச்சு பண்ணியிருந்தோம் இல்லையா, இதுலேயும் பீட்ஸ் தான், ஆனால் ஸ்டோன் கொஞ்சம் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இப்போ வந்து 2 லைன்ஸ் ஜெர்ரி அண்ட் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் அண்ட் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அண்டு பிங்க், அதாவது இது சாரியும் இந்த கலர் தான் சேம் கலர். ஸோ அதனால் வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு அண்டு திருப்பி அதேமாதிரி 4 நம்பர் பீடு அவங்க அக்காவுக்கு நான் கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த லைன்ஸ் மாதிரி போட்டு அந்த க்ரீன் ப்ளவுஸில். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து லைன்ஸ் மாதிரி வச்சுட்டு ஸ்டோன் மாதிரி அவங்க இந்த டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி பண்ணிட்டேன். அவங்க என்ன கேட்டிருந்தாங்களோ அதை அப்படியே பண்ணி கொடுத்துட்டேன். ஹேங்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இதில் போட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து அந்த ஹேண்டில் வந்து ஸ்கேலப் வந்தனால அந்த டைப் போட்டிருந்தேன். இதில் வந்து இவங்களுக்கு வந்து இது மாதிரி நான் போட்டிருந்தேன். ஸோ ஓகே, இது வந்து அவங்க சிஸ்டர் ப்ளவுஸ். ஸோ நம்ம இப்போ ஹேண்டு பார்க்கலாம். ஹேண்டு பாருங்கள், ஹேண்டு வந்து நம்ம கழுத்துக்கு என்ன கொடுத்துருந்தனோ அதே தான் நான் ஹேண்டுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அடுத்து வந்து ஃப்ரெண்ட் நெக். இது பாருங்கள், டம்மி பத்தலை, சின்ன ப்ளவுஸு, குட்டி ப்ளவுஸ். ஸோ அதனால் வந்து டைட்டாக பண்ணி பின்லாம் போட்டு சரி உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக அப்படி பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட் நெக்கும் வந்து பேக்கில் அதே மாதிரி தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு டிசைனுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை.